நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணும் கண்ணும் கொள்கை எடுத்தல் படத்தோட இயக்குனர் தேசிங்க பெரியசாமி அவர்கள் நம்ம தளபதி கூட இணைய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சடனாக இந்த நியூஸ் வர்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வெளியான அதர்வா அவர்களோட குருதியாட்டம் படத்தோட ப்ரீமியரை பார்த்துட்டு தேசிங்க பெரியசாமி அவர்கள் வெளியில வரும்போது உங்களோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டதுக்கு, கதைலாம் முடிச்சு வச்சுட்டேன், அண்ட் ப்ரொடியூசரும் ரெடியா இருக்காங்க, பட் இந்த கதைக்கு தேவைப்படுற ஹீரோ தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹீரோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. தென் நீங்க ரஜினி அவர்களுக்கும் தளபதிக்கும் கதை சொன்னதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அவங்க படம் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை ரஜினி அவர்கள் அடுத்த படத்தை நான் பண்ணலை, அன்ஃபார்ச்சுனேட்லி சில ரீசன்ஸ்னால அது நடக்கலை. அப்போ தளபதி கூட என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஹீரோ கன்ஃபார்ம் ஆன உடனே நானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து தளபதி இப்படியே அப்படியே டெஃபினட்டாக தலைவர் படம் நான் பண்ணல, அடுத்த படம் நான் பண்ணல, ஸோ என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தளபதிக்கு கதை சொன்னதை மறுக்கலை. அண்ட் அவர் கதை சொன்ன டைம்லேயே நாமளே ஒரு வீடியோ கூட பார்த்துருக்கோம் நம்ம சேனலில், தளபதிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கதை. பட் அதுக்கப்புறம் அந்த நியூஸில் பெருசாக அப்டேட் இல்லாம இருந்துச்சு. சோ இப்ப திரும்பவும் இந்த நியூஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தேசிங்க பெரியசாமி அவர்கள் ரஜினி அவர்களோட தீவிரமான ஃபேனு, இவன் ரஜினி அவர்களோட நெக்ஸ்ட் படத்தை கூட அவர் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இவர் சொன்ன கதைக்கு நிறைய உழைப்பு தேவைப்பட்டதால ரஜினி அவர்களோட ஹெல்த்துக்கு அவரால் இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அண்ட் ப்ரொடியூசர்லாம் ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இவர் சொல்லியிருக்காரு. சோ அந்த ப்ரொடியூசர் வேற யாரும் இல்ல, நம்ம பிகில் படத்தோட ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அர்ச்சனா அவர்கள் தான். சோ ஏஜிஎஸ் அர்ச்சனா அவர்கள் வெறித்தனமான தளபதி ஃபேன் எல்லாருக்குமே தெரியும். சோ தளபதி தேசிங்க பெரியசாமி உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுற ஒரு டாப் 5 இயக்குனர்கள் இவரும் இருக்காரு. சோ எனக்குலாம் இவர் ட்ரிபிள் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் 4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.